ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளிப்கார்ட் பிபி டேல சர்ப்ரைஸ் ஆஃபரா 55,000 ஒர்த்தான எல்ஜி டுவல் ஸ்கிரீன் ஃபோன் வெறும் 18,740 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணேன். ஆனா இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்த பிறகு அதை விட நிறைய சர்ப்ரைசஸ் இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. நம்ம எதிர்பார்க்காத நிறைய ஃபீச்சர்ஸ் எல்ஜி ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னென்ன, அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன, அதில் ஹிடன் ஃபீச்சர்ஸ் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டுவல் ஸ்க்ரீனை எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் பாரை ஸ்லைட் பண்ணி அதில் டுவல் ஸ்க்ரீன்ற ஆப்ஷன் இருக்குது, அதில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எனேபிள் ஆயிரும். திருப்பி டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் ஆஃப் ஆயிரும், உங்களுக்கு மெயின் ஸ்க்ரீன் மட்டும்தான் ஒர்க் ஆகிட்டுருக்கும். இது வந்து பவர் சேவிங்க்காக மெயினாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ரெண்டு ஸ்க்ரீனும் சும்மா ஆன்லேயே இருந்துச்சுன்னா உங்களுக்கு பேட்டரி சீக்கிரமாக ட்ரைன் ஆகிடும். நீங்கள் யூஸ் பண்ணும்போது மட்டும் டுவல் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம், தேவையில்லாதப்பெல்லாம் டுவல் ஸ்க்ரீன் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து டுவல் ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸை எப்படி ஓப்பன் பண்ணலான்னு பார்க்கலாம். ரைட் சைடில் ஒரு குட்டி ஐக்கான் இருக்குது, அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ட்ராப் டவுன் ஓப்பன் ஆகும். அதில் வந்து டுவல் ஸ்க்ரீனை எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணலாங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸ்வாப் ஸ்க்ரீன் இருக்குது, மெயின் ஸ்க்ரீனை டுவல் ஸ்க்ரீனுக்கு மாற்றிக்கலாம், டுவல் ஸ்க்ரீனை மெயின் ஸ்க்ரீனுக்கு மாற்றிக்கலாம், மெயின் ஸ்க்ரீனை ஸ்லீப்பில் போடலாம், டுவல் ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இதில் இருக்கும். இந்த டுவல் ஸ்க்ரீனோட ஐக்கானை வந்து நீங்கள் கீழே மேலேயும் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம், நீங்கள் எங்கே வேணாலும் அதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் சில நேரங்களில் என்ன ஆகும்னா நம்ம குரோமில் ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருப்போம், அந்த நேரத்தில் வந்து அந்த இடத்துல ஒரு கிளிக்கபிள் பட்டன் இருக்கும், நமக்கு வந்து அதை கிளிக் பண்ண முடியாமல் இருக்கும். அப்போ என்ன பண்ணலான்னா அதை ஹோல்ட் பண்ணி நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணி கீழே கொண்டு வந்து போட்டுக்கலாம். அடுத்ததாக டுவல் ஸ்க்ரீனோட செட்டிங்ஸை அக்சஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அடிஷ்னல் ஸ்க்ரீனில் டுவல் ஸ்க்ரீன் ஐக்கான் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கனாலே டைரெக்டாகவே டுவல் ஸ்க்ரீனோட ஆப்ஷன்ஸ் எப்படியெல்லாம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு வந்துடும். இது இல்லாட்டி நீங்கள் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்பிளே ஆப்ஷனில் டுவல் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிங்கனாலும் சேம் ஆப்ஷன்ஸ் வரும், அதில் டுவல் ஸ்க்ரீனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும். அடுத்ததாக வைட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டுவல் ஸ்க்ரீன் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதில் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா வைட் வியூன்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். அந்த வைட் வியூவில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்க என்னென்ன ஆப்பெல்லாம் வைட் வியூ சப்போர்ட் இருக்குன்னு அதில் லிஸ்ட் பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்பும் சப்போர்ட் ஆகாது, எந்தெந்த ஆப்பெல்லாம் சப்போர்ட் ஆகுமோ அதெல்லாம் அதில் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். நான் இப்போ குரோமை வந்து எனேபிள் பண்ணி விடுறேன். இப்போ வந்து நான் குரோமை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் இமேஜஸ் நான் சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வந்து ரைட் சைடில் டுவல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். அந்த ட்ராப் டவுனில் பார்த்தீங்கன்னா வைட் வியூங்கிற ஆப்ஷன் வந்திருக்கும். வைட் வியூ வந்து நம்ம எந்த ஆப்புக்கு எனேபிள் பண்ணியிருக்கோமோ அந்த ஆப்புக்கு மட்டும்தான் இங்கே வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் காமிக்கும் வைட் வியூ. அந்த வைட் வியூவை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி விட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்க்ரீனும் ஒரு ஸ்க்ரீனாக கன்வெர்ட் ஆயிரும். நீங்கள் இப்போ இமேஜஸ் சர்ச் பண்ணுறீங்கன்னா லெஃப்ட் சைடில் பாதியிருக்கும், ரைட் சைடில் பாதியிருக்கும். நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கனாலும் மொத்தமாக ஸ்க்ரால் ஆகும். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பிக் ஸ்க்ரீனில் பார்க்குற இம்பாக்ட் கிடைக்கும் இந்த வைட் வியூ நீங்கள் யூஸ் பண்ணும்போது. அதுக்கு பிறகு நீங்கள் வேண்டாட்டி அதே ரைட் சைடில் இருக்க ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நார்மல் வியூக்கு மாறிக்கலாம். அடுத்ததை பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானதும் யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன், வெயில் ஆப்ஷன். இதுக்கு நீங்கள் ஆப்ஸ்லேருந்து வெயில் ஓப்பன் பண்ணணும். வெயில் ஓப்பன் பண்ணிட்டா நீங்கள் எந்த ஆப் ஓப்பன் பண்ணி சர்ச் பண்ணாலும் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அதர் விண்டோவில் ஓப்பன் ஆகும். சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா சேம் விண்டோவில் ஓப்பன் ஆகும். இது கூகுள் சர்ச்சுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் யூடியூப் யூஸ் பண்ணாலும் சரி தான். இப்போ யூடியூப்லேயே போனீங்கனாலும் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய லிஸ்ட் பண்ணும், அதெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பேக் போய் திருப்பி ஓப்பன் பண்ணிகிட்ருக்க வேண்டியதில்லை. டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த விண்டோவில் ஓப்பன் ஆகும், சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா சேம் விண்டோவில் ஓப்பன் ஆகும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது நம்ம பார்க்கும்போது கேலரி வியூவர் ஆப்ஷன். இதுக்கு வந்து கேலரி ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு டாப்பில் பார்த்தீங்கன்னா டுவல் ஸ்க்ரீன் ஐக்கான் இருக்கும், அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு ஸ்க்ரீனும் ஆக்டிவேட் ஆகும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் இருக்கும், அந்த தம்ப்நெயிலில் கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் ஃபுல் ஃபோட்டோ ஓப்பன் ஆகும். நீங்கள் அதை ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். நார்மலாக ஒரு கேலரி வியூ பண்ணணுன்னா டபுள் கிளிக் பண்ணுவோம், திருப்பியும் நம்ம பேக் போவோம், திருப்பியும் கிளிக் பண்ணுவோம். ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறதுக்கு கஸ்டமாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ண கிளிக் பண்ண லெஃப்ட் சைடில் ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். இது அடுத்து பார்க்க போகிற ஃபீச்சர் டுவல் சர்ஃபிங் ஃபீச்சர். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு ஸ்க்ரீன்லேயுமே ஒரே ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து குரோமை ரெண்டு சைடு ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு ஒரு சைடு ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் பண்ணுறேன், ஒரு சைடு அமேசான் ஓப்பன் பண்ணுறேன். ரெண்டு சைட்லேயுமே நான் ஒரே ஃபோன் நான் சர்ச் பண்ணுறேன். இப்போ சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ஃபோனை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஃபீச்சர்ஸோ அதோட ப்ரைஸ் லிஸ்ட்டு எது வேணாலும் கம்பேர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ரெண்டு ப்ராடக்ட்டை கம்பேர் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ப்ராடக்ட்டு ரைட் சைடில் ஒரு ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
அடுத்தது ஸ்வைப் ஸ்க்ரீன். இந்த ஆப்ஷனோட மெயின் யூஸ் என்னென்னா, நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்துட்ருக்கீங்க, இது உங்களுக்கு ரைட் சைடில் மாத்திரம் நினச்சிங்கன்னா நீங்கள் எங்கேயும் போய் கிளிக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் 3 fingers யூஸ் பண்ணி அப்படியே நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டிங்கன்னா அடுத்த ஸ்க்ரீனுக்கு போயிடும். லெஃப்ட் டு ரைட்டும் ஒர்க் ஆகும், ரைட் டு லெஃப்ட்டும் ஒர்க் ஆகும். நீங்கள் இப்போ ரைட் சைடில் ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்க லெஃப்ட் சைடில் மாற்றினாலும், லெஃப்ட் சைடில் ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்க ரைட் சைடில் மாற்றினாலும் 3 fingers வச்சு நீங்கள் அங்கிட்ட இங்கிட்ட ஸ்வைப் பண்ணிக்கலாம். அடுத்தது காப்பி பேஸ்ட் ஆப்ஷன். நான் இப்போ குயிக் மெமோ ஓப்பன் பண்ணுறேன் லெஃப்ட் சைடில், ரைட் சைடில் ஜிமெயில் கம்போஸ் ஓப்பன் பண்ணுறேன். லெஃப்ட் சைடு ஆல்ரெடி கம்போஸ் பண்ணி வச்சுருக்க டெக்ஸ்ட் இருக்குது, அதை நான் திருப்பி டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ லெஃப்ட் சைடில் நான் அப்படியே செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி அப்படியே ரைட் சைடில் பேஸ்ட் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பாம் டாப் மோடு. நான் இப்போ ஜிமெயில் ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன், ஓப்பன் பண்ணி ரொட்டேட் பண்ணுறேன், பண்ணிவிட்டு டைப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதில் டூயல் ஸ்க்ரீன் ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறதுக்கு ரைட் டாப்பில் இருக்க அந்த டூயல் ஸ்க்ரீன் ஐக்கனை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் கீபேடு மட்டும் ஒரு விண்டோவில் இருக்கும், ஆப்ஷன்ஸ் எல்லாம் அதர் விண்டோவில் இருக்கும். கையில் வச்சு டைப் பண்ணிக்கலாம், ஃபுல் கீபேடும் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஃபுல் வியூவும் நீங்கள் அதர் விண்டோவில் நீங்கள் பார்க்க முடியும். எல்லா ஆப்ஷன்ஸும் பார்க்கலாம், கம்போஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேசிங் எல்லாமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஸ்பேஸிங்கும் இருக்கும். டைப் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்கள் ஸ்வைப் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இப்படி ஸ்வைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களோட கீபேடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர்ஸ் பக்கத்தில் வந்துடும், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக டைப் பண்ண முடியும். அடுத்தது லேப்டாப் மோடு. இது வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி நீங்கள் ஃபுல் கீபேடில் ஃபுல்லாக டைப் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்ணுறது நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரியே தான், அப்படியே எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல்லாக கீபேடை கரெக்டாக நீங்கள் ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அடுத்த ஃபீச்சர் மை பிக்அப். இது எப்படி ஓப்பன் பண்ணணுன்னா, நம்ம டுவல் ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கீழே மை பிக்அப் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஆப்பும் அதில் லிஸ்ட் ஆகும். அந்த லிஸ்ட் ஆகிற ஆப்பில் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆப், ரெகுலர் இன்டர்வலில் நீங்கள் செக் பண்ணுற ஆப்பை அதில் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். வாட்ஸ்அப்போ ஜிமெயிலோ எந்த ஆப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு வந்து கால்குலேட்டர் வந்து நான் மை பிக்அப்பாக செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு நான் எந்த ஆப் வேணாலும் நான் லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ யூஸ் பண்ணிட்டே இருப்பேன். ஆனால் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணும்போது எப்பயுமே லெஃப்ட் சைடில் என்னோடய மை பிக் ஆப் தான் ஓப்பனில் இருக்கும். அடுத்த ஃபீச்சர் எல்ஜி கேம் பேட். கேமர்ஸுக்கு இது ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல் ஃபீச்சர். இதில் பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணணும்னா நீங்கள் ஒரு கேம் ஓப்பன் பண்ணுறீங்க. இந்த கேம் ஓப்பன் பண்ணோடனே நம்ம நேவிகேஷன் பாரை கிளிக் பண்ணோன்னா அந்த நேவிகேஷன் பாரில் அந்த எல்ஜி கேம் பேட் இருக்கும். அந்த எல்ஜி கேம் பேடை எனேபிள் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு விண்டோவில் ஃபுல்லாகவே கேம் பேடு வந்துடும். இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளே ஸ்டேஷனில் கேம் விளையாடுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதில் கிடைக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேம் பேட் வந்து நிறைய வெரைட்டிஸ் கேம் பேட் அவங்களே டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. கன்சோல் ஸ்டைல், ரேசிங் ஸ்டைல், ஆர்கேட் ஸ்டைல், பேசிக் ஸ்டைல். அடுத்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் கஸ்டம் கேம் பேட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. க்ரியேட் கஸ்டம் கேம் பேட் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்களும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்கள் ஆப்ஷன்ஸை. அடுத்த ஆப்ஷன் கேமரா ப்ரிவ்யூ ஆப்ஷன். ஃபஸ்ட்டு கேமரா ஆப்பை ஓப்பன் பண்ணுறோம், ஃபோட்டோ எடுக்கிறோம். ஃபோட்டோ எடுத்த உடனே ப்ரிவ்யூ கிளிக் பண்ணுறேன். இந்த ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா அதர் ஸ்க்ரீனில் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஃபோட்டோ எடுக்க எடுக்க இம்மிடியேட்டாக அதர் விண்டோவில் ப்ரிவ்யூ பார்த்துட்டே இருக்கலாம். அதில் ப்ரௌஸ் பண்ணியும் பார்த்துக்கலாம், ப்ரிவ்யூவும் பார்த்துக்கலாம். அடுத்தது டபுள் ஸ்க்ரீன் கேமரா. ஃபஸ்ட்டு நம்ம டுவல் ஸ்க்ரீன் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ரிவர்ஸ் ஃபோல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் கீப் ஸ்க்ரீன் ஆன் ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணணும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா ஃபோல்ட் பண்ணாலும் ரெண்டு ஸ்க்ரீனுமே ஆனில் இருக்கும். இதில் நம்ம செல்ஃபி கேமரா எடுத்துகிட்டு நம்ம ரொட்டேட் பண்ணி ஃபோட்டோ எடுக்கணும். ரொட்டேட் பண்ணி எடுக்கும்போது நம்ம யாரை ஃபோட்டோ எடுக்கிறோமோ அவங்களும் வியூ பார்த்துக்கலாம், நம்மளும் வியூ பார்த்து செலக்ட் பண்ணி கரெக்டாக ஃபோட்டோ எடுக்க முடியும். கடைசியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே சேம் ஆப்பை நீங்கள் 2 times இதில் யூஸ் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும் நீங்கள் 2 different accounts யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 18,740 rupees ஸ்னாப்ட்ராகன் 855 ப்ராசஸர், IP68 சர்டிஃபைடு டஸ்ட் ஆர் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ், கொரில்லா கிளாஸ் டிஸ்பிளே, அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட், வயர்லெஸ் சார்ஜ் சப்போர்ட், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாமே இந்த ஃபோனில் இருக்குது. அது கூட டுவல் ஸ்க்ரீனோட இந்த ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் ஆகும்போது ஒரு ட்ரெஷர் மாதிரி, இது ஒரு பொக்கிஷம் மாதிரி இருக்குது இந்த ஃபோனு. இதோட கூல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் நல்லா யூஸ் பண்ணி பாருங்கள். பாய்.